ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுதா சுரபி. நம்ம வாழ்க்கையில் அனைவரும் ஒரு முறையாவது கனவு கண்டிருப்போங்க. பகல் கனவு கிடையாதுங்க, தூங்கும் போது வரும் கனவுங்க. நம்ம கனவு காணும் நேரத்தை பொறுத்து தான் அதனோட பலன்கள் அமையுங்க. மாலை 6 மணி முதல் 8:24 நிமிடத்திற்குள் காணும் கனவு ஒரு வருட காலத்திலும், இரவு 8:24 நிமிடங்கள் முதல் 10:48 நிமிடங்களுக்குள் காணும் கனவு 3 மாதங்களிலும், இரவு 10:48 நிமிடங்கள் முதல் நள்ளிரவு 1:12 நிமிடங்கள் வரை காணும் கனவு 1 மாத காலத்திலும், நள்ளிரவு 1:12 நிமிடங்கள் முதல் அதிகாலை 3:36 நிமிடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் காணும் கனவு 10 நாட்களிலும், அதிகாலை 3:30 முதல் விடியற்காலை 6 மணிக்குள் காணும் கனவுகள் உடனடியாக பலிக்கும் அப்படின்னு பஞ்சாங்க சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. பெரும்பாலும் பகல் கனவு பலிக்கிறது கிடையாதுங்க. கனவுகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தினமும் காணக்கூடியது தாங்க. ஒவ்வொரு கனவிற்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க. அனைத்து கனவுகளுமே நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, சில கனவுகள் ஆபத்தோட அறிகுறியாக கூட இருக்கலாங்க. சில அதிர்ஷ்ட கனவுகள் நீங்கள் விரைவில் நிறைய பணத்தை பெறப்போறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த வீடியோவில் எந்தெந்த கனவுகள் நம்ம கண்டோம் அப்படின்னா உங்களை நோக்கி அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. பொதுவாகவே ஜோதிடத்தில் சூரியன் அப்படின்னா வளர்ச்சிங்க, உலகத்திற்கே வெளிச்சத்தை தருபவர். அப்படிப்பட்ட சூரியனை உங்களோட கனவில் பார்ப்பது உங்களுக்கு விரைவில் நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பவிஷ்ய புராணம் சொல்லுதுங்க. சூரியனின் பிரகாசமான ஒளி விரைவில் உங்களோட வாழ்க்கையில் ஏராளமான பணம் வந்து நிரம்புங்க. சந்திரன் அப்படின்னாலே ஒரு ஒளி கிரகம்தாங்க. சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி நமக்கு தருவாருங்க. சூரியனை போலவே உங்களோட கனவுகளில் சந்திரனை பார்ப்பதும் நீங்கள் விரைவில் பணக்காரங்க ஆவீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறிங்க. தாய்க்கு காரக கிரகமாக சந்திரன் பார்க்கப்படுறதுனால உங்களோட வாழ்க்கையில் இந்த கனவு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. பொதுவாகவே ஜோதிடத்தில் முடி அப்படின்னா கேதுங்க. அப்படிப்பட்ட முடி உதிர்வதை கனவில் பார்த்தீங்க அப்படின்னா கேது உங்களை விட்டு விலகிறாரு அப்படின்னு அர்த்தங்க. முடி கொட்டுவது நிஜ வாழ்க்கையில் கவலையளிக்கும் விஷயமாக கூட இருக்கலாங்க. ஆனால் கனவு உலகத்தில் உங்களோட முடி உதிர்வதை பார்ப்பது லட்சுமி தேவி விரைவில் உங்களை ஆசீர்வதிக்கப் போவதற்கான அறிகுறிங்க. நம்ம எல்லாருமே ஒரு பண்டிகை காலத்தில் அலங்காரம் செஞ்சுக்கிட்டு வெளியில் போவோம். இருந்தாலும் ஒரு கனவில் நீங்கள் அலங்காரம் பண்ணி தயாராகி வருவதை கண்டால் என்ன அப்படின்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதன் பொருள் என்ன அப்படின்னா, கனவில் உங்களோட முகம் மிகவும் அழகாக இருப்பது போலவே உங்களோட பர்சும் விரைவில் பணத்தோட அழகாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, அலங்காரம் அப்படின்னாலே சுக்கரன் தாங்க. சுதந்திரம் மற்றும் குடியரசு தினத்தில் ஒரு கொடியை ஏற்றி வைக்க நம்ம ஆசைப்படுவோங்க. இது போன்ற ஒன்றை நீங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விரைவில் பணக்காரராவீங்க அப்படின்னு அர்த்தங்க. ஜோதிடத்தில் பசுவை குறிப்பது லட்சுமி தாங்க. பசு தான் நமக்கு பால் கொடுக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுங்க. இருந்தாலும் உங்களோட கனவில் மாடு பால் கறப்பதை பார்ப்பது நீங்கள் விரைவில் பணக்காரர்களாக மாறுவதற்கான அறிகுறி அப்படிங்கிறது நம்மில் பலருக்கும் தெரியாதுங்க. தங்க நகைகள் அப்படின்னாலே சுக்கரன் தாங்க. அதிகளவு தங்க நகைகளை வைத்திருப்பது செல்வத்தின் அறிகுறிங்க. ஆனால் ஒரு கனவில் நீங்கள் தங்கத்தில் அலங்கரிப்பதை பார்ப்பது உங்களோட வாழ்க்கையில் விரைவில் தங்கம் மற்றும் பணத்தை பெறுவதற்கான ஒரு அறிகுறிங்க. கண்ணாடி அப்படின்னாலே சந்திரன் தாங்க. உடைந்த கண்ணாடியை பார்ப்பது நிஜ வாழ்க்கையிலும் கனவு உலகத்திலையும் ஒரு கெட்ட சகனமாகவே பார்க்கப்படுதுங்க. இருந்தாலும் உங்களோட கனவில் வெற்று அழகான கண்ணாடியை பார்ப்பது நீங்கள் விரைவில் பணக்காரராவதற்கான ஒரு சிறப்பான அறிகுறிங்க. பொதுவாக ஜோதிடத்தில் தானியங்களை குறிப்பவர் சந்திரனுங்க. தானியங்கள் பூமியின் ஏராளமான பொக்கிசங்களில் ஒன்று. அறுவடை அப்படிங்கிறதே பொதுவாக லாபம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியோட தொடர்புடையதுங்க. தானியங்களை கனவில் காண்பது நல்ல அதிர்ஷ்டங்க. உங்களை தேடி பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க. நம்ம எல்லாருமே இனிப்பான பாயசத்தை விரும்புகிறோங்க. பாயசம் அப்படின்னாலே சுக்கரன் தாங்க. அரிசி, பால் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றால் ஆன பாயசம் ஒரு பொதுவான இந்திய இனிப்புங்க. இருந்தாலும் உங்களோட கனவுகளில் பாயசம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை பார்ப்பது நீங்கள் விரைவில் பணக்காரர்களாக மாறப்போவதற்கான அறிகுறிங்க. இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வந்திருக்குதா? அப்படி வந்திருந்தால் கனவு வந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் நகை சேர்ந்ததா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட அமுத சுரபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.